Hi all, this is Seema and you are watching Seema's Pleasant Leap. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் அதே மாதிரி ஸ்நாக்ஸ் ஆம் யூஸ் பண்ற மாதிரி ஒரு சூப்பர் பன் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த பன் ரெசிபிக்கு ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான சிக்கன் ஸ்டஃபிங்கும் நம்ம இதில் ரெடி பண்ண போகிறோம். ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக நான் 2 கப் மைதா எடுத்திருக்கிறேன். 2 கப் மைதாவுக்கு 2 டீஸ்பூன் அளவு ஈஸ்ட் ஆட் பண்ணுறேன். இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்னால நான் டைரெக்டாகவே ஆட் பண்ணிட்டேன். கூடவே அதுக்கு தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் அளவு வெஜிடபிள் ஆயிலும் ஆட் பண்ணி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்ககிட்ட நார்மல் ஈஸ்ட் இருந்துச்சுன்னா வெதுவெதுப்பான பாலில் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி 2 டீஸ்பூன் அளவு ஈஸ்ட் ஆட் பண்ணி அதை ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறமா இதில் ஆட் பண்ணுங்கள். இப்போது நான் வெதுவெதுப்பான பால் வச்சு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். ஸோ கொஞ்சம் சூடாக இருக்கணும், ரொம்ப சூடாக இருந்தால் ஆக்டிவேட் ஆகாது. அதனால் வெதுவெதுப்பான பால் 1 கப் எடுத்திருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த டோ எப்படி இருக்கும்னா சப்பாத்தியை விட ரொம்ப சாஃப்டாக நல்லா கை வச்சு பிசைஞ்சு விட்டுருங்க. நான் பிசைஞ்சிக்க அப்புறமா காமிக்கிறேன். ஸோ இந்த அளவு சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் ஸ்டிக் ஆகிற மாதிரி இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இதை நம்ம இப்போது ஒரு வெட் கிளாத்தால் க்ளோஸ் பண்ணி ஒரு 1 ஹவர் அப்படியே வச்சிடலாம், அப்படியே இருக்கட்டும். அந்த கேப்பில் நம்ம ஒரு கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுடலாம். அது சூடானதுக்கப்புறமா 1 கப் அளவு சிக்கன் எடுத்துருக்கிறேன். இது வந்து போன்லெஸ் ஆர் போன் சிக்கன் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாகவும் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆயில் இந்த வாட்டர் கன்சிஸ்டன்சியெல்லாம் நல்லா கம்மியானதுக்கப்புறமா அந்த ஆயில் மட்டும் திரண்டதுக்கப்புறமா நான் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவு வந்து சோயா சாஸ், அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவு வந்து சில்லி சாஸ், 1 டேபிள்ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் இவ்வளோவும் ஆட் பண்ணி அதில் நல்லா குக் பண்ண விட்டுடலாம். ஸோ இவ்வளோ குக் பண்ணும்போதே ஒரு சூப்பரான ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். இதில் குக் ஆனதுக்கப்புறமா நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வந்து ஜிஞ்சர், 1 டீஸ்பூன் அளவு கார்லிக் ஆட் பண்ணிப்பேன். நீங்கள் வந்து அந்த சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட ஆட் பண்ணலாம், இல்லாட்டி வந்து பேஸ்ட்டாக கூட ஆட் பண்ணிக்கலாம், அது உங்கள் ஆப்ஷன் தான். ஸோ அதில் கொஞ்சம் குக் ஆகட்டும், அதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஜிஞ்சர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், கார்லிக் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது, அப்போ தான் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லா இருக்கும். இது அடி பிடிச்சதுனால நான் வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். ஸோ இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் நான் வந்து 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதையும் கூடவே 3 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் காரத்துக்காக, அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் குக் ஆகட்டும். சிக்கனை விட கொஞ்சம் ஆனியன் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் கடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஆனியன் இடையில கடி பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு, உப்பு அதிகமாக போட தேவையில்லை, ஏன்னா சோயா சாஸ்லாம் அதிகமாக எண்ணெய் உப்பு இருக்கும். ஸோ பார்த்து போடுங்க. அப்புறமா 1 கப் தண்ணி எடுத்துருந்தேன். அந்த 1 கப் தண்ணியை விட்டு இதை நல்லா வேக விட்டுடலாம். அந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம வேக விட்டுடலாம். இது ஒரு ஓரமாக இருந்து வத்தட்டும். அந்த கேப்பில் இங்கே மாவு வந்து 2x சைஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இதை நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஸ்டிக் ஆகிற மாதிரி இருக்கும், ஸ்டிக் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். கையிலான நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. அந்த கேப்பில் அங்கே வந்து கடாயில் உள்ள சிக்கன் வந்து நல்லா வத்தி வந்துடுச்சு. இதை எடுத்து நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போது நான் இதை சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி ஒரு பிளேட்டில் ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இந்த பால்ஸை எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ கொஞ்சம் கேப் போட்டு தான் நான் வச்சுருக்கிறேன். இதை ஒரு வெட் கிளாத்தால் க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 ஹவர் வச்சிடலாம்.
இப்போது இது கொஞ்சம் பெருசாகிடுச்சு. இதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு வெஜிடபிள் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கனை இந்த சின்ன சின்ன பால்ஸில் சின்னதாக ஒரு குழி போட்டுக்கோங்க. அதாவது சின்னதாக கை வச்சு அல்லது ஒரு ஸ்பூன் வச்சு சின்னதாக ஒரு ஹோல் போட்டதுக்கப்புறமா அதில் வந்து நம்ம சிக்கனை வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எது வசதியாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணுங்கள். எனக்கு கைனால் பண்ணுறது தான் வசதியாக இருந்துச்சு. சிக்கன் இல்லை அப்படின்னா நீங்கள் பொட்டேட்டோ இல்லாட்டி எக் ஏதாவது ஒன்றை வச்சு கூட நீங்கள் இதில் ஸ்டஃப் பண்ணலாம். அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இது உங்கள் இஷ்டம்தான். இதில் நான் வந்து மொசல்லா சீஸ் ஆட் பண்ணேன். இது உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைனா அப்படியே போட்டாலும் போதும். இப்போ நான் ஒரு கடாயில் வந்து ஒரு 5-10 minutes சூடு பண்ண வச்சுருந்தேன். சூடானதுக்கப்புறமா ஒரு சின்ன ரிங் ஏதாவது போட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த பன் வச்சிடலாம். ஸோ டைரெக்டாக வைக்க வேண்டாம். இப்போ வச்சாச்சு. வச்சு இது 1/2 hour ஆகிடுச்சு. இப்படி ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பாருங்கள். எதுவும் வரலைன்னா நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போது இது நல்லா வெந்துடுச்சு. அவ்வளோதான், நம்ம பன் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.